ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா இழந்த உடல் சக்தி வலிமையை மீட்டு கொண்டு வரும், முடி வளர்ச்சியை மேம்படுத்தும். இந்த முத்திரையை பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம், நல்ல பலனை தேடித்தரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உடல் ரொம்ப வீக்காக இருக்கும், கொஞ்சம் நேரம் கூட யார்கிட்டையும் பேச முடியாது, நடக்க முடியாது. அப்படி ஏதாவது நடந்தால் பேசினா கூட ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், நடக்கக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிலருக்கு சர்க்கரை நோய் பாதிப்புனால கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய் இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அவங்க இந்த முத்திரையை செய்யலாம், ரொம்ப ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். அதே மாதிரி உடல் மெலிஞ்சு போனவங்க கூட இந்த முத்திரையை செய்யலாம், உடல் படிப்படியாக சதைப்பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் பல ரகசியம் இந்த முத்திரையில் இருக்குது. இந்த முத்திரை பார்த்திங்கன்னா புத்தர் கையில் நம்ம பார்த்துருப்போம். புத்தர் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையோட நன்மைகள் தெரிஞ்சு தான் பயன்படுத்திகிட்டு வந்திருக்காரு. இதோட ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது, பொறுமை கிடைக்கும், நேர்மறை சிந்தனைகள் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவோடு மன தைரியத்தோடு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ரகசியம் இந்த பிருத்வி முத்திரையில் இருக்குது. இந்த பதிவில் இந்த பிருத்வி முத்திரையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிருத்வி முத்திரையை உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். கீழே ஒரு பாய் அப்படின்னா துண்டு விரித்து உக்காந்துக்கோங்க. உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். நீங்கள் நேராக உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை செய்யணும். உங்களோட கட்டை விரலையும் உங்களோட மோதிர விரலையும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் ரெண்டு கையிலையும் நீங்கள் செய்யணும். மிச்ச மூணு விரல் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கணும், அதாவது தரையை நோக்கி இருக்கணும். இந்த ரெண்டு கையும் நீங்கள் உங்கள் முட்டி மேலே வச்சுக்கலாம். இதை நீங்கள் தியான முறையில் செய்யணும். உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த முத்திரையை நீங்கள் செய்யுங்க. உங்கள் கண்களை நீங்கள் மூடிக்கோங்க. இந்த முத்திரையை நீங்கள் உங்கள் பூஜையறையில் கூட உட்காந்து செய்யலாம். இந்த முத்திரையை நீங்கள் ஒரு 5 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிடம் செய்யுங்க, அதுக்கப்புறமா படிப்படியாக அதிகரிச்சிட்டே போங்க. ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யலாம். காலையில் எழுந்த உடனே ஒரு வேலை செஞ்சுருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு வேலை செய்யலாம். இந்த முத்திரையோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த முத்திரையினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் செல்களோட இயக்கத்தை தூண்டி முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கும். நம்ம உடலில் இருக்கிற பிராணய சக்தி அதிகரித்து நமக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கும், மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். நல்ல சிந்தனைகள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா எடுக்கிற முடிவில் ஒரு தெளிவு இருக்கும், தன்னம்பிக்கை வரும், வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பம், மன இறுக்கம், மன அழுத்தம் இருக்கிறவங்க தினசரி செஞ்சுட்டு வாங்க, நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்தது இந்த முத்திரையை செஞ்சிங்கன்னா உடலுக்கு பலம் கிடைக்கும், உடல் சோர்வு, உடல் பலவீனம் வராது, நரம்பு மண்டலத்துக்கு பலத்தை கொடுக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் சத்தான உணவு எடுத்தாலும் உடல் தேரவே தேராது. இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் தேர ஆரம்பிக்கும். திசுக்கள், சதை, தோல், எலும்பு, நரம்பு, குருத்தெலும்புகள் எல்லாத்தையும் நல்ல வலிமையாகக்கூடிய சக்தி இந்த பிருத்வி முத்திரைக்கு இருக்குது. இந்த முத்திரையை தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி இந்த முத்திரையை நீங்கள் செய்யுங்க, உங்கள் உடலுக்கு மனசுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். இது மட்டுமே இல்லாமல் காய்ச்சல், டைஃபாய்ட், மஞ்சள் காமாலை, அல்சர், உடல் எரிச்சல் இந்த மாதிரி பல்வேறு நோய்களை கூட இந்த பிருத்வி முத்திரையை சரி செய்யும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இந்த பிருத்வி முத்திரையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.